நித்யானந்தம், என் பேர் ஜெயகுமாரி, சென்னையில் இருக்க. நான் வந்து பரமஹம்ச நித்யானந்த சுவாமிஜியோட சிஷ்யை. பார்த்தீங்கன்னா நான் 2008 முன்னாடி நான் வந்து மிக ஒரு பேஷண்ட், இல்லாத வழியே கிடையாது, இல்லாத நோயே கிடையாது. கைவலி, கால்வலி, முதுகு வலி இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிற வலி. எனக்கு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், அதாவது எப்பவுமே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள். ஆனா சுவாமிஜியோட ஒரு 2 வகுப்பு தியானம், சாமி சொல்லி கொடுக்குற அடுத்தடுத்த நிலை தியானங்கள் இதெல்லாம் நான் தொடர்ந்து கத்துக்க அந்த பயிற்சியெல்லாம் எடுக்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். என்ன நான் ஜெயிச்சிருக்கேன், என்னோட வந்து வாழ்க்கையில நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட குரு தான். என்னை ஜெயிக்க வச்சிருக்காரு, எங்க குரு வந்து எங்களை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதை வந்து எங்களால மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் எங்க குரு எங்களோட இருந்து எங்களை கைட் பண்ணிட்டே இருக்காரு. அதை எங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அவரோட வைப்ரேஷன் வந்து எப்பவுமே எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நாங்க என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். சாமிஜியோட எனக்கு இருந்த நோய்க்கும், எனக்கு இருந்த வலிக்கும், எனக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் அது வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு நிலையில நான் இன்னைக்கு வாழ்றேன் அப்படின்னா அது பரமஹம்ச நித்யானந்த சுவாமிஜான், நித்யானந்த பரமசிவம் சுவாமிகளோட குருவோட அருளால இன்னைக்கு நான் இவ்வளோ பேர் ஆனந்தமான நிலையில நான் வாழ்றேன். அதாவது யாருமே நமக்கு துணையா இல்லை அப்படின்ற ஒரு துக்கமான நேரத்துல எனக்கு என்னோட குரு இருக்காரு, என்னை காப்பாத்துறதுக்கு என்னோட குரு இருக்காரு, அவர் என்ன பார்த்துப்பாரு அப்படின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் பெண்களான எங்களுக்கு நிறைய வந்து பகவான் வந்து கொடுத்துருக்காரு. நாங்க தைரியமா தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாங்க வாழ்றோம் அப்படின்னா அது எங்களோட குரு பரமஹம்ச நித்யானந்த சுவாமி தான். சுவாமிஜிக்கு மிகப்பெரிய நன்றி. என்னைக்குமே எங்க சுவாமியை விட்டு நாங்க வந்து சுவாமியை மறக்கவே மாட்டோம். எப்பவுமே எங்க குருவுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்க வாழ்க்கையில ஜெயிச்சு இந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எங்க குரு பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் தான் காரணம். நன்றி நித்யானந்தம்.